ஓம் சாந்தி. 10/7/2024 சக்கார முரளி, முரளியின் சாரம். இனிமையான குழந்தைகளை, இப்பொழுது சத்துவ பிரதானமாகி வீட்டிற்கு செல்ல வேண்டும். ஆகவே தன்னை ஆத்மா என்று உணர்ந்து தந்தையை இடைவிடாது நினைப்பதற்கான பயிற்சி செய்யுங்கள். முன்னேற்றத்தை பற்றியே சதா சிந்தியுங்கள். கேள்வி: ஒவ்வொரு நாளும் படிப்பில் முன்னேறிக் கொண்டிருக்கிறோமா அல்லது பின்னால் சென்று கொண்டிருக்கிறோமா என்பதன் அடையாளம் என்ன? ஒவ்வொரு நாளும் படிப்பில் முன்னேறிக் கொண்டிருக்கிறோமா அல்லது பின்னால் சென்று கொண்டிருக்கிறோமா என்பதன் அடையாளம் என்ன? பதில்: படிப்பில் முன்னேறிக் கொண்டிருக்கிறோம் என்றால் லேசான தன்மை அனுபவமாகும். இது சீச்சி சரீரம், இதை விட வேண்டும். இப்போது நாம் வீட்டிற்கு போக வேண்டும் என்பது புத்தியில் இருக்கும். தெய்வீக குணங்களை கடைபிடித்து கொண்டே போவார்கள். ஒருவேளை பின்னால் செல்கிறார்கள், அதாவது முன்னேறவில்லை என்றால் நடத்தையில் அசுர குணங்கள் வெளிப்படும். போகும்போதும் வரும்போதும் பாபாவின் நினைவிருக்காது. அவர்கள் மலர்களாகி அனைவருக்கும் சுகத்தை கொடுக்க முடியாது. இப்படிப்பட்ட குழந்தைகளுக்கு இன்னும் போக போக காட்சிகள் கிடைக்கும், மிகவும் தண்டனைகள் அடைய வேண்டியிருக்கும். ஓம் சாந்தி. முதன் முதலில் நீங்கள் வந்தபோது சிரேஷ்டமான உலகத்தில் சத்துவ பிரதானமாக இருந்தீர்கள். ஆத்மா சத்துவ பிரதானமாக இருந்தது. பிறகுதான் மற்றவர்களுடன் தொடர்பு ஏற்படுகிறது. கர்ப்பத்தில் செல்லும்போதுதான் சம்பந்தத்தில் வருகிறார்கள். இது உங்களுடைய கடைசி பிறவி என அறிகிறீர்கள். நாம் வீட்டிற்கு திரும்பி போக வேண்டும். தூய்மையாகாமல் நாம் போக முடியாது. இப்படி தனக்குள் பேசிக்கொண்டிருக்க வேண்டும். ஏனென்றால் உட்காரும்போதும் எழும்போதும் போகும்போதும் சுற்றும் பொழுதும் நாம் அனைவரும் சத்துவ பிரதானமாக வந்தோம். இப்போது சத்துவ பிரதானமாக வீட்டிற்கு போக வேண்டும். பாபா சொல்கிறார், இப்போது குழந்தைகளாகி நீங்கள், நாம் எப்படி முன்னேறுவது, எப்படி உயர்ந்த பதவியை அடைவது என்று சிந்திக்க வேண்டும். நம்முடைய வீட்டிற்கு சென்று பிறகு புதிய உலகில் உயர்ந்த பதவி அடைய வேண்டும். அதற்கு தான் நினைவு யாத்திரை. தன்னை ஆத்மா என்ற நிச்சயம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் அனைத்து ஆத்மாக்களுக்கும் தந்தை பரமாத்மா, இது மிகவும் எளிதாகும். மனிதர்கள் இவ்வளவு கூட புரிந்து கொள்வதில்லை. மாணவர்களின் புத்தியில் முழு நாளும் படிப்பு இருக்கிறது. உங்களுடைய புத்தியிலும் படிப்பை பற்றிய எண்ணங்கள் வந்து கொண்டே இருக்க வேண்டும். நல்ல மாணவர்களின் கையில் எப்போதும் ஏதாவது ஒரு புத்தகம் இருக்கும், படித்து கொண்டே இருக்கிறார்கள். இந்த ராஜயோகத்தால் ராஜாவிற்கு ராஜாவாக, உலகத்திற்கு அதிபதியாக மாறுகிறார்கள். 5000 வருடங்களுக்கு பிறகு நாம் தேவதையாக மாறுகின்றோம், பிறகு மனிதராகிறோம். இவ்வாறெல்லாம் சிந்தித்து முதல் தரமான கருத்துக்களை எழுத வேண்டும். உங்களிடம் குறிக்கோளை பற்றி கேட்கலாம். இது எங்களுடைய குறிக்கோள் என அச்சடித்து வைத்திருங்கள். இவ்வாறு எழுதுவதால் ஆர்வம் அதிகரிக்கும். பாபா சொல்கிறார், ஒரு நாள் உலகமே காலியாகின்ற நாளும் வரும். பாரதம் மட்டும் இருக்கும். அரைக்கல்பம் பாரதம் மட்டும்தான் இருக்கும் என்றால் உலகம் எவ்வளவு காலியாக இருக்கும்? இந்த எண்ணம் உங்களை தவிர வேறு யாருடைய புத்தியிலும் வராது. உங்களுக்கு வேறு யாரும் எதிரியும் கிடையாது. எதிரிகள் ஏன் வருகிறார்கள்? பணத்திற்காக. பாரதத்தில் இவ்வளவு முஸ்லீம்கள், ஆங்கிலேயர்கள் ஏன் வந்தனர்? பணத்தை பார்த்தனர். நிறைய பணம் இருந்தது, இப்போது இல்லை. எனவே வேறு யாரும் இல்லை. பணத்தை எடுத்துக்கொண்டு காலி செய்துவிட்டு சென்று விட்டனர். மனிதர்களுக்கு இது தெரியாது. நாடகத்தின்படி நீங்களே பணத்தை அழித்து விட்டீர்கள் என பாபா கூறுகிறார்.
நாம் எல்லையற்ற தந்தையிடம் வந்துவிட்டோம் என்ற நிச்சயம் உங்களுக்கு இருக்கிறது. ஒருபோதும் இது ஈஸ்வரிய குடும்பம் என்பது யாருடைய நினைவிலும் கூட இருக்காது. நல்லது. தாரணைக்கான முக்கிய சாரம், முதலாவது, போகும்போதும் வரும்போதும் புத்தியில் படிப்பை பற்றிய சிந்தனை இருக்க வேண்டும். எந்த செயல் செய்தாலும் புத்தியில் சதா ஞானம் ஒலித்து கொண்டிருக்க வேண்டும். இது மிகவும் சிறந்த படிப்பாகும். இதை படித்து இரட்டை கிரீடமுடையவர் ஆகுங்கள். இரண்டாவது, ஆத்மாக்களாகிய நாம் சகோதரர்கள் என்பதை பயிற்சி செய்ய வேண்டும். தேக அபிமானத்தில் வந்தால் தவறான வேலைகள் நடக்கும். ஆகவே எவ்வளவு முடியுமோ ஆத்ம உணர்வில் இருங்கள். வரதானம். சத்யத்தாவின் சக்தி மூலமாக எப்போதும் மகிழ்ச்சியில் நடனமாடக்கூடிய சக்திசாலியான மகானாத்மா ஆகுக. சத்யத்தாவின் சக்தி மூலமாக எப்போதும் மகிழ்ச்சியில் நடனமாடக்கூடிய சக்திசாலி மகான் ஆத்மா ஆகுக. விளக்கம். உண்மையில் அமர்ந்து சத்தியத்தின் சக்தியுடையவர்கள் எப்போதும் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள். ஒருபோதும் வாடி போக மாட்டார்கள், சிக்கிக்கொள்ள மாட்டார்கள், பயப்பட மாட்டார்கள், பலவீனமடைய மாட்டார்கள். பாபா, சத்தியத்தவனுடைய சக்தி யார்கிட்ட இருக்குமோ அப்படிப்பட்ட குழந்தைகளுடைய அடையாளத்தை புரிய வைக்கிறாரு. அவங்க எப்பவுமே நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள், ஒருபோதும் வாடி போக மாட்டார்கள், எங்கேயுமே மாட்டிக்க மாட்டாங்க, பயப்பட மாட்டாங்க, பலவீனமடைய மாட்டார்கள். அவர்கள் எப்போதும் மகிழ்ச்சியில் நடனமாடிக்கொண்டே இருப்பார்கள், சக்திசாலியாகவும் இருப்பார்கள். எதிர்கொள்ளும் சக்தி அவர்களிடம் இருக்கும். சத்தியம் ஆடாத உறுதியாக இருக்கும். சத்தியத்தின் படகு ஆடும். சத்தியத்தினுடைய படகு ஆடும், அசையும், ஆனால் மூழ்காது. எனவே சத்தியத்தின் சக்தியை தாரணை செய்யக்கூடிய ஆத்மா மட்டும்தான் மகானாக இருப்பார். எனவே சத்தியத்தினுடைய சக்தியை யாரெல்லாம் தாரணை செய்வாங்களோ அந்த ஆத்மா மட்டும்தான் மகான் ஆத்மாவாக இருப்பார். ஸ்லோகன். பரபரப்பான மனம் புத்தியை ஒரு நொடியில் நிறுத்துவதுதான் அனைத்திலும் மிக உயர்ந்த பயிற்சியாகும். பரபரப்பான, அதாவது விஷயான மனம் புத்தியை ஒரு நொடியில் நிறுத்துவதுதான் அனைத்திலும் மிகப்பெரிய பயிற்சியாகும். நல்லது. இனிமையிலும் இனிமையான 5000 வருடங்களாக காணாமற் போய் மீண்டும் கண்டெடுக்கப்பட்ட செல்ல குழந்தைகளுக்கு தாய் தந்தை பாப் தாதாவின் அன்பு நினைவுகள் மற்றும் காலை வணக்கம். ஆன்மீக குழந்தைகளுக்கு ஆன்மீக தந்தை நமஸ்காரம். ஆன்மீக தந்தைக்கு ஆன்மீக குழந்தைகளின் நமஸ்காரம். ஓம் சாந்தி.